ஹாய் பீவர்ஸ், இன்றைக்கி மார்ச் 13 பாரதி கடமா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதி கடமா வந்து இந்த மாதிரி சென்னைக்கு போயிட்டுருக்காங்கல்ல, அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லிஃப்ட்டு கேட்குறாங்க. பாரதி வந்து வண்டியை நிப்பாட்டமே போகிறாரு. அப்போனே கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நினச்சி அவங்களுக்கு லிஃப்ட் நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு தானே, என்னது நிப்பாட்ட வேண்டாம் நினச்சேன்னு சொல்லிட்டு பாரதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த காரை வந்து சைடில் ஒதுக்கி ரிவர்ஸில் போகிறாரு. அப்போனே கண்ணம்மா திட்டுறாங்க, என்னடா பண்ணுற பாரதி பாரதின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் போய் நிப்பாட்டுறாரு. அப்போ ஷோபனா வந்து முத்தலகளை நடிக்கிறாங்களா, அவங்க தான் வந்து வர்றாங்க, நியூ கேரக்டர் வந்து வர்றாங்க. வந்து பாரதிக்கு ஹாய் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னை போகிற வழியில் சென்னையில் இறக்கி விட முடியுமா அப்படின்னோடனே பாரதி ஏற சொல்கிறாரு. ரெண்டு பேருமா ஏறினதுலேருந்து நீங்கள் கண்ணம்மாவை பின்னாடி உட்கார வச்சுட்டு இவங்க முன்னாடி உட்காந்துக்கிறாங்க ஷோபனா. அப்போனே பாரதி வந்து பேசிகிட்டே வர்றாரு, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னோடே அவங்களும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனே பாரதி சொல்கிறார், நான் இன்னும் பேச்சுலர் தானோடனே, அப்போ மேடம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களா, எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் நான், இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வர்றாரு. இங்கே என்னாகுதுன்னா, வெண்பா கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க, என்னடி நீ வந்து கொஞ்சம் சாரீ சுடிதார்னு மாறிக்கோ, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் சுற்றுனேன்னா சௌந்தர்யாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உங்கள் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி மாறினா தானே நீ பாரதி கட்டிக்க முடியும், இந்த ஜமீனுக்கே நம்ம வந்து சொந்தமாக்கிக்க முடியும் அப்படின்னோடனே அவங்க வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது பாரதி என்னை கட்டிக்கணுமா, அவனும் அவன் ஆட்டிடியூடு எனக்கு அவனை பிடிக்காதுமா, என்னால் அவனை கட்டிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் எதுவும் செஞ்சிட்ருக்காதீங்க, நான் பேசாமல் யூஎஸ்கே கிளம்பிடலாம் தான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஏ சாவிய தாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்கிட்ட இது நான் எதிர்பார்த்தது தான், அவள் வந்தோடனேலாம் ஓகே சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும், அவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, ஷோபனாவும் பாரதியும் வந்து அப்படியே ரொம்ப பேசிகிட்டே வராங்க. கண்ணமாக கோங்கோமாக வர்றது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டு, அப்போனே பாரதி சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்போ வந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அந்த சாங் ஓடுது. கண்ணமாக கோவமாக வருது. கடைசியில் ஷோபனா ஒரு இடத்துல நான் இறங்கணும்னு இறங்குறாங்க. இப்போ பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நீங்கள் போகிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அண்ணே நான் கிளம்புறேன்னு, என்னது அண்ணேன்னு இவர் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்தலங்கள் அவருக்கு அவர் அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் வரலாம், அவரே தான் வர்றாரு. உடனே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஐயோ எங்களுக்கு குழந்தைங்க கூட இருக்கணுன்னே இப்போ கண்ணம்மாவுக்கு சிரிப்பாக வருது. அப்புறமா அவங்க கிளம்பணுன்னே இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போனே பாரதி என்ன நினைக்கிறாருன்னா, சும்மாவே ஓட்டுவாளே, நீ இதை வச்சு வீடு போகிற வரைக்கும் ஓட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா பார்த்துட்டே வராங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் அவங்க சௌந்தர்யா போய் சைன் வாங்க சொன்னாங்கள, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் நிற்குது. அப்போனே பாரதி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா சொன்னாங்க அவங்களோட அவரோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஏதோ ஜெயிலில் ஜெயிலராக இருக்காங்களோன்னே கண்ணம்மாக்கு ரொம்ப பயமாயிருது. மெதுவாக இறங்குறாங்க. அப்போ அந்த ஜெயிலோட வார்டன் வந்து ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டே வெளியில் போகிறத பார்க்குறாங்க. அப்போ கண்ணம்மா ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அங்கே போய் காலிங் பெல் அனுப்பும்போது அந்த ஜெயிலர் மேடம் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே கண்ணம்மா கண்ணை கட்டுறாங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்புறமா உள்ளே போய் பாரதிக்கு டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி, நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கண்ணம்மா வந்து அவங்க கிட்ட ஏதோ சொல்ல போகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.